S23 டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் லிங்கை கிளிக் செய்து 25 லட்சம் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள். அடையார் ஆனந்த பவன், உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். அழைப்பை ஏற்றி வந்திருக்க பத்திரிகையாளர்கள், ஊடகங்களாளர்கள் எல்லாருக்கும் எங்களுடைய கிரிப்சி சார்பில் எங்களுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். பேட்டி ஆரம்பிக்கிறது முன்னாடி பொதுமக்கள் கூட ஒரு வேண்டுகோள், இந்த கொரோனாங்கிறது வந்து நம்ம கவனித்தா அது ஒரு சாதாரண வியாதி, கவனிக்கலைன்னா அது நம்ம உயிரெடுக்கிற வியாதி. இதுதான் வந்து இந்த கொரோனாவோட மிகப்பெரிய இது. அதனால் வந்து இதுக்கு இப்போ தற்போது மருந்தே இல்லாததால், சாதாரண வியாதியாக கூட இருந்தால் கூட மருந்தே இல்லாததால் உலகத்தையே வந்து பயமுறுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய வியாதியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களுக்கு ஒரு வேண்டுகோள், திரைப்படத்துறையிலேருந்து நாங்கள் ஒரு வேண்டுகோள் வைக்க விரும்புகிறோம். என்னென்னா, இது வந்துட்டால் இதை கட்டுப்படுத்த முடியாது. இப்போது இந்தியா மாதிரி ஒரு வளர்கின்ற ஒரு நாட்டுக்கு இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இப்போ திரைப்படத்துறை மட்டும் இல்லாமல் மற்ற சில அமைப்புகளோடு எங்களுக்கு வந்து தொடர்பு இருக்கிறதால, இப்போது இந்தியாவில் 130 கோடி பேர் இருந்தால் இங்கே 1000 பேருக்கு ஒரு வென்டிலேட்டர் கூட கிடையாது, 100,000 பேருக்கு ஒரு வென்டிலேட்டர் கூட கிடையாது இப்போ இருக்கிற இதில் வந்து. அப்போது இத்தாலி அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகளே இப்போ என்ன பண்ணுறாங்க, வென்டிலேட்டர் அவங்களுக்கும் நம்மளோட அதிகமான ஷார்ட்டேஜ். அப்போ என்ன பண்ணுறாங்க, வரும்போது யாரை காப்பாற்றலாம், அதாவது வந்து டெலிவரி எப்போ கேட்பாங்க, அம்மாவா குழந்தையாங்கிற மாதிரி சில நேரங்களில் வந்து ஒரு நம்ம திரைப்படத்துறையில் வந்து திரைப்படங்களில் வந்து ஒரு சீன் வரும். அது மாதிரி இப்போ என்னென்னா, 60 வயசு மேலே இருக்கிற முதியோரை காப்பாற்றலாமா, 30 வயசு வேறு இருக்கிற வந்து இளைஞரை காப்பாற்றலாமா, இல்லை குழந்தைய காப்பாற்றலாங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு கற்பனையில் மட்டும் நம்ம சந்தித்த மிக கொடுமையான விஷயம் வந்து இன்றைக்கி உலகத்துமையை சந்திச்சிட்டு. அப்போது மிகப்பெரிய வல்லாதிக்கம் கொண்ட நாடுகள் கூட இதை வந்து தாங்க முடியாமல் 1000-கணக்கான உயிரிழப்பு ஏற்படும்போது, இந்தியா மாதிரி வளர்கின்ற நாடுகளுக்கு மக்கள் இப்போது இது வராமல் தடுத்தால் மட்டும்தான் இந்தியரால் காப்பாற்ற முடியும், இந்தியாவை காப்பாற்ற முடியும். அப்போ எல்லாரோட பங்கும் இதில் இருக்குது. என்னென்னா, இதை பரவாமல் இருக்கிறது தான் நம்ம பண்ணுற மிக இந்த தேசத்துக்கு பண்ணுற மிகப்பெரிய ஒரு விஷயம். அது இந்த ஊரடங்கு நமக்கு வந்து பழக்கம் இல்லாமல் இருக்கிறதால, இது வந்து நம்ம போர்க்காலங்களை மட்டும் இது வந்து இல்லை கலவர காலங்களை மட்டும் நான் வந்து இதை சந்தித்ததால் இது நமக்கு வந்து பழக்கமில்லாத ஒரு விஷயம். ஆனால் இப்போ வந்து நம்மளாம் விரும்பி ஏறக்குறைய இந்த ஒரு 10 நாளில் பார்த்தீங்கன்னா, முதல் நாளில் இருக்கிற இதை விட இந்த இப்போ 10வது நாளில் வந்து மக்கள் அதை தானாக எடுத்துக்கிட்டு தாங்களாகவே வந்து அந்த ஊரடங்குக்கு வந்து ஒத்துழைக்கிறாங்க. இது ஒரு வகையில் வந்து நல்லது. இப்போது போலீஸோட அட்ரா இதுவும் இல்லாமல் அவங்களுடைய அதான் வந்து ஆளுமை இல்லாமல் அவங்களோட ரெக்வஸ்ட்டோ இல்லை அறிவுறுத்தலோ இது மாதிரி வரும்போது, இன்றைக்கி நாங்கள் வந்து நாங்கள் வீட்டில் இங்கே வரும்போது கூட ஒரு ஒழுங்கு தெரியுது. அந்த வகையில் தமிழக மக்களுக்கு நாங்கள் ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். தமிழக அரசுக்கு கூட வந்து நான் இப்போ வந்து 2-3 ஸ்டேட்டுக்கு இப்போ நான் ட்ராவல் பண்ணும்போது, தமிழக அரசில் வந்து ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் என்னென்னா, மற்ற பார்டர்ஸை கிராஸ் பண்ணும்போது அங்கே போலீஸ் செக்யூரிட்டி மட்டும் இருக்குது. போலீஸ் கூட நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம அந்த இதுக்குள்ளே போகலாம். ப்ராப்பரோட எவிடன்ஸோ இல்லை வந்து நெசசிட்டி இருக்குதுன்னு அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா அது அலோவ் பண்ணுறாங்க. ஆனால் மற்ற பார்டர்ஸ் இல்லாத ஒரு ஸ்பெஷலாக தமிழ்நாட்டோட பார்டரில் என்ன இருக்குன்னா, அங்கே வந்து ஒரு எல்லா பார்டர் நான் ஒரு 3 பார்டரில் வந்தேன், 3 பார்டர்லையுமே என்னென்னா ஒரு ஸ்பெஷல் டாக்டர்ஸ் டீம் இருக்காங்க. அதாவது நீங்கள் சும்மா ஒரு போய் சொல்லிட்டு உள்ளே வர முடியாது, எனக்கு வந்து ஹார்ட் இது இருக்குது அப்படின்னா ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க. வேறு என்னென்ன எனக்கு ஜுரம்னா ஜுரமா அதெல்லாம் செக் பண்ணுறதுக்கு ஒரு மினி ஆஸ்பத்திரியே வந்து எல்லா பார்டர்லேயும் வந்து வித் ஸ்பெஷலிஸ்டோடு இருக்காங்க. அப்போ என்னென்னா, வரும்போது இந்த வியாதி இருக்கும் வந்து வராங்களா இல்லை வந்து வேறு ஏதாவது காரணம் சொல்லிட்டு அவங்க உள்ள வராங்களா செக் பண்ணுறது வந்து உண்மையே வந்து தமிழக அரசுக்கு நாங்கள் வந்து திரைப்படத்துறை சார்பில் தமிழக மக்கள் சார்பில் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இது ஒரு நல்ல விஷயம். உள்ளே வந்து வேறு யாரும் இன்க்ளூட் பண்ண முடியாமல் இருக்கிறது ஒரு நல்ல விஷயம். இது பொதுவாக பொதுமக்களுக்கான விஷயம். திரைப்படத்துறையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் முதல்ல வந்து ஒரு வேண்டுகோள் விடுத்திருந்தோம், இந்த கொரோனா இதில் வந்து வேலை முடக்கத்தால் வேலைக்கு செல்லாமல் முடக்கப்பட்டிருக்கிற தொழிலாளர்களுக்கு தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு உதவி பண்ண சொல்லி நம்ம திரைப்படத்துறையை சேர்ந்த எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள் விடுத்திருந்தோம். இன்றைக்கு வரைக்கும் வந்து எங்களுக்கு வந்து ஒரு 2,45,00,000 ரூபா வந்து பணமாக வந்து உதவி பண்ணியிருக்காங்க. பெப்சி ட்ரஸ்ட்டுக்கு பணமாக உதவி பண்ணியிருக்காங்க. ஒரு 2,400 மூட்டை அரிசி வந்து அரிசியாக உதவி பண்ணியிருக்காங்க. அது இப்போ நாங்கள் 25,000 பேர் இருக்கிற எங்கள் உறுப்பினர்களுக்கு இப்போ 15,000 உறுப்பினர்கள் வரைக்கும் இதை வந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி வந்து ஒரு 100 பேர் வர வச்சு
ஒரு 20 ஒரு ஒரு சங்கங்கள் மூலமாக டெய்லி ஒரு 100 பேர் வர வச்சு அந்த சோஷியல் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணி அவங்க எல்லாருக்குமே வந்து மாஸ்க் அதெல்லாம் ப்ரொவைட் பண்ணி அதை வந்து ஒரு 15,000 பேருக்கு இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கோம். இன்னொரு 1,000 பேருக்கு பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இன்றைக்கு வரைக்கும் அது கொடுத்துருக்கோம். இன்னொரு 10,000 பேருக்கு தேவைப்படுது. இது என்னென்னா ஒரு 1,000 ரூபா வந்து ஒரு மூட்டை அரிசியும் ஒரு 500 ரூபா வந்து அவங்களுக்கு வந்து ப்ரொவிஷன்ஸ் அதெல்லாம் வாங்கிறதுக்கு உண்டான ஒரு விஷயமாகவும் நம்ம பண்ணியிருக்கோம். 25 கிலோ அரிசி வந்து ஒரு பேக்காகவும் ஒரு 500 ரூபா வந்து ப்ரொவிஷன்ஸ் வாங்கிறதுக்கு. அப்போ 25,000 பேர் கொடுக்கணும்னா எங்களுக்கு வந்து ஒரு 3.25 கோடி ரூபா தேவைப்படுது. அது பண்ணுறது இப்போ 2.5 கோடி ரூபா இருக்கிறதால அது வந்து நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா வந்து ஒரு 16,000 பேருக்கு 16,500 பேருக்கு இப்போ சப்மிட் பண்ணுவோம். 15,000 பேருக்கு கொடுத்துருக்கோம். மீதி பேருக்கு அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். மீதி வந்து மற்ற கலைஞர்களோ மற்ற தயாரிப்பாளோ உதவி பண்ணும்போது இதை நாங்கள் அதை இந்த ஒன்று 2-3 நாள் எல்லாருக்குமே இப்போ ஒரு உறுதியை கொடுத்துருக்கோம். எல்லா தேவைப்படுகின்ற அனைத்து உறுப்பினர்களுக்கும் வந்து நாங்கள் இந்த உதவி பண்ணுறதா இருக்கோம். அதை வந்து நிச்சயமாக ஒன்றும் அடுத்த கம்மிங் 2-3 டேஸில் முடிச்சுடுவோம். இப்போது ஒரு மிகப்பெரிய நன்றியாக நாங்கள் வந்து திரு ரஜினிகாந்த் வந்து கொடுத்ததில் வந்து 50 லட்சம் ரூபா வந்து ரஜினிகாந்த் அவங்க கொடுத்துருக்காங்க. அவருக்கு எங்களோட நன்றி. அதுபோல் வந்து அஜித்குமார் முதன் முதல்ல அவர் தான் வந்து ஆரம்பித்தாங்க. அவருக்கு எங்களோட நன்றி. அது போன்றவன்னு நான் வந்து இது வந்து வரிசைக்கிரமமாக எப்போல்லாம் வந்து அவங்க கொடுத்தாங்களோ அது வந்து டேட் வைஸ் வச்சுருக்கோம். இதில் வந்து பெரியவங்க சின்னவங்க இல்லாமல் டேட் வைஸ் வச்சுருக்கோம். முதல்ல வந்து சிவகுமார் சார் ஃபேமிலி வந்து 10 லட்சம் அனௌன்ஸ் பண்ணாங்க. அவங்க தான் முதல்ல இது பண்ணாங்க. ரஜினிகாந்த் சார் 50 லட்சம், அது மாதிரி வந்து சிவகார்த்திகேயன் 10 லட்சம், விஜய் சேதுபதி 10 லட்சம், பி வாசு 1 லட்சம், சத்யஜோதி தியாகராஜன் 1 லட்சம், ஹரீஷ் கல்யாணுங்கிற நடிகர் 1 லட்சம், சுப்ரீம் சுந்தர் 1 லட்சம், சன் மாஸ்டர் ப்ரைம் பிக்சர்ஸோட லக்ஷ்மி குமார் 1 லட்சம், லோகேஷ் கனகராஜ் டைரக்டர் 1 லட்சம், நரேங் 25,000, சித்ராலட்சுமி 25,000, ஜீனியஸ் ப்ரொடியூசர் ரோஜன் 17,000, ஆக்ட்ரஸ் சச்சு அம்மா வந்து ஒரு 10,000 கொடுத்தாங்க, பத்மாவன் ப்ரொடியூசர் 10,000. இது மாதிரி வந்து அன்னைக்கு முதல் நாள் வந்து அவங்களோட தொகையில் ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் வந்து கமல் சார் வந்து 10 லட்சம் கொடுத்தாரு, இயக்குனர் சங்கர் வந்து 10 லட்சம் கொடுத்தாரு, நடிகர் தனுஷ் வந்து 15 லட்சம் கொடுத்தாரு, தயாரிப்பாளர் மாஸ்டர் படத்தோட தயாரிப்பாளர் ஸ்க்ரீன் ஸ்டுடியோ தயாரிப்பாளர் லலித்குமார் வந்து ஒரு 10 லட்சம் கொடுத்தாங்க, இவிபி ஸ்டுடியோ 2 லேக்ஸு, விஎஸ்ஆர் கிரியேஷனுங்கிற தயாரிப்பாளர் 1 லட்சம், அன்பரிய ஸ்டன் மாஸ்டர் 1 லட்சம், ஐஸ்வர்யா ராஜேஷ் ஆர்டிஸ்ட் 1 லேக்கு, கேமராமேன் அசோசியேஷன் வந்து 50,000 ருபீஸ் வந்து எங்களுக்கு டொனேட் பண்ணியிருக்காங்க அசோசியேஷன் வந்து, கார்த்திக் சுப்ராஜ் இயக்குனர் 1 லட்சம், திரு வேல்ராஜ் கேமராமேன் 50,000, தினேஷ் கிருஷ்ணன் 25,000. இது மாதிரி அன்னைக்கு வந்து 53 லட்சம் ரூபா 2வது நாள் வந்து எங்களுக்கு கனெக்ட் ஆச்சு. அதுக்கப்புறமா வந்து அனிருத் ஒரு 2 லேக்ஸ் மியூசிக் டைரக்டர், ஐஸ்வர்யா ராஜேஷ் 1 லேக்கு, அது மாதிரி வந்து சம்பத் காஸ்டியூம் சாய் ஜேஎம் கார்த்தி இவங்கெல்லாம் வந்து 5,000 பத்தாயிரம் மணி அன்றைக்கி ஒரு 3.5 லட்சம் கலெக்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து ப்ரெஸ்லேருந்து ஆனந்த விகடன் 25,000, செந்தில்நாதன் 1 லேக்கு, அதுக்கப்புறமா வந்து இன்றைக்கி நேற்று வந்து அஜித்குமார் அவங்க 25 லேக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முதல் நாள் வந்து நயன்திரா மேடம் வந்து ஒரு 20 லேக்ஸ் கொடுத்தாங்க, ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷன் வந்து 15 லேக்ஸ் கொடுத்துருக்காங்க, போனி கபூர் ஒரு 5 லேக்ஸ் கொடுத்துருக்காங்க, சுந்தர் சி குஷ்பு அவங்க வந்து ஒரு 5 லேக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து மொத்தமாக இதில் வந்து ஒரு 1 லட்சத்துக்கு மேலே கொடுத்தவங்க அது மாதிரி குறிப்பிட்டு சொல்லக்கூடியவங்களை வந்து இருக்கணும். ஏறக்குறைய 2,45,00,000 ரூபா வந்து இதுவாக கொடுத்துருக்காங்க. அதுபோல் வந்து அரிசி மூட்டை வந்து தானு சார் வந்து ஒரு 250 மூட்டை அரிசி கொடுத்துருக்காங்க, ராஜேஷ் தயாரிப்பாளர் வந்து ஒரு 1,000 மூட்டை வந்து 10 kg பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க, ஆக்சிஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரி வந்து ஒரு 25 kg வந்து 20 மூட்டை கொடுத்துருக்காங்க, அது மாதிரி ஹரிவி வந்து ஒரு 100 மூட்டை கொடுத்துருக்காங்க. இது போல் வந்து எங்களுக்கு வந்து 2,400 மூட்டை அரிசி 25 kg அரிசி வந்து 2,400 மூட்டை வந்திருக்கு. இது ஏறக்குறைய வந்து ஒரு ஜி தமிழ் வந்து தொலைக்காட்சிகளில் ஒரு தொலைக்காட்சி வந்து அதாவது ஜி தமிழ் வந்து 100 மூட்டை அரிசி வந்து இவங்க எல்லாருக்கும் வந்து நாங்கள் மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்கிறோம். இது வந்து ஒரு மூட்டை அரிசிங்கிறது வந்து நாங்கள் யோசிக்கும் போது எங்களுக்கு குறைவாக தெரிஞ்சது, அது கொடுக்கலாமா இது இதுக்காக எப்படி வருதுன்னு. ஆனால் உண்மையாக இந்த இந்த நன்கொடை இந்த நன்கொடை கொடுத்த அது அரிசி கொடுக்க ஆரம்பித்தது வந்து திரு பார்த்திபன் தான் அரிசியாக கொடுக்க ஆரம்பித்தார். அந்த அரிசியை வாங்குகிற ஒரு தொழிலாளி வந்து உண்மையாகவே அவங்க கண்ணில் வந்து உண்மையாகவே வந்து ஒரு நன்றியோட ஒரு கண்ணீர் வந்து ஒரு சொட்டு கண்ணீர் வராமல் எந்த தொழிலாளியும் வந்து அதை வாங்கலை. அப்போது இது சரியான நேரத்தில் பசிப்பிணியை போக்கின
இந்த எல்லா கலைஞர்களுக்கும், எல்லா தயாரிப்பாளருக்கும், தொலைக்காட்சி உரிமையாளர்களுக்கும் நாங்கள் வந்து மிகப்பெரிய எங்களுடைய இதயமார்ந்த நன்றியை சொல்ல விரும்புகிறோம். ஏன்னா இது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அந்த பசிங்கிறது வந்து அந்த பசிப்பிணிக்கு மருந்து, மற்றதுக்கெல்லாம் மருந்து வேற, உணவு வந்து பசிப்பிணிக்கு நீங்கள் வந்து கொடுத்துருக்க உணவு வந்து உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் வாரிசு கூட வந்து அந்த புண்ணியம் வந்து சேரும். நாங்களாம் வந்து ஒரு ஆர்கனைசர், நீங்கள் கொடுத்ததை வாங்கி நாங்கள் கொடுத்துருக்கோம். இந்த புண்ணியம் எல்லாம் அந்த தொழிலாளர்களோட பசிப்பிணியை போக்குன புண்ணியம் எல்லாம் இந்த தான் நன்கொடை வழங்கிய உங்களை தான் சேரும். உங்களுக்கு வந்து நாங்கள் இந்த ஃபெப்சியோட சார்பில் மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிக்க வருவோம். அதுக்கான கூட்டம் தான் இந்த கூட்டம். மற்றபடி வந்து இன்னும் கொஞ்சம் பேர் இப்போ வந்து ஃபோன் பண்ணியிருக்காங்க, இவங்கெல்லாம் வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்கன்னா இன்னும் இருக்கிற ஒரு 6,000-9,000 பேருக்கு இன்னும் கொடுத்து எல்லா உறுப்பினர்களுக்கும் அந்த இது போய் சேர்கிற மாதிரி கொடுத்து சேர்த்துருவோம். அஜித்குமார் சொல்லிட்டு, அஜித்குமார் 25 லட்சம் நேற்று அவங்க டொனேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு நேரத்தில் வந்து இந்த கலைஞர்களுக்கு வந்து ஒரு வேண்டுகோள் வைக்க விரும்புகிறோம். பெப்சிக்கு கொடுக்கறது வந்து இது வந்து ஒரு தாய் வீட்டுக்கு கொடுக்குற மாதிரியான ஒரு சீதனமாக தான் இதை வச்சுக்கணும். நீங்கள் இந்த நேரத்தில் வந்து அரசுக்கு கூட வந்து திரைப்படத்துறையை சேர்ந்த அனைவரும் வந்து நன்கொடை கொடுக்கணுங்கிறத நாங்கள் ஒரு வேண்டுகோளாக வைக்க விரும்புகிறோம். ஏன்னா வந்து இது வந்து கடமை. இந்த நேரத்தில் நம்ம வந்து குஜராத்தில் வந்து பூகம்பம் வரும்போதும், கார்கில்ல வார் நடக்கும் போதும், இல்லை ராமேஸ்வரத்தில் புயல் அடிக்கும் போதும், அப்போல்லாம் வந்து இந்தியாவோட ஒரு பார்ட்டு தான் வந்து பாதிக்கப்பட்டது. இப்போது உலகமே பாதிக்கப்பட்டிருக்கு, இந்தியாவே பாதிக்கப்பட்டிருக்கு, மொத்த மக்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த நேரத்தில் வந்து ஒரு ஒரு கலைஞனும் உதவி பண்ண வேண்டிய கடமை. அதனால் நாங்களே பிச்சை எடுத்துகிட்ருக்கோம், நாங்கள் எங்கே உதவி பண்ணுறதுங்கிற இந்த ஸ்டேஜில் ஃபெப்சி இருந்தாலும் கூட எங்கள் உறுப்பினர்கள் எல்லாரும் நம்ம ஏதாவது ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணணும். அப்போ இந்த நன்கொடை வாங்கினது இருக்கக்கூடாதுன்னு வந்து எல்லாரும் அவர்களுடைய சந்தா பணத்திலிருந்து இந்த அரசுக்கு நாங்கள் வந்து ஒரு நன்கொடை கொடுக்கணும்னு முடிவு பண்ணி நாங்கள் 10 லட்சம் ரூபாய் நன்கொடை ஆகும். 25,000 பேர் வந்து எங்கள் தொழிலாளர் இருக்காங்க, அவங்க எல்லாரும் ஒரு ஒரு ரூபா வந்து நாங்கள் நன்கொடை கொடுக்கணும், தனியாக நாங்கள் கொடுக்கணும்னு சொல்லி அவங்க கேட்டுக்கிட்டாங்க. 10,25,000 ரூபாயை தமிழ்நாடு அரசுக்கு கொரோனா நிதிக்காக இது பெப்சி சார்பில் நாங்கள் வழங்குவோம். அப்போ மற்ற கலைஞர்கள் எல்லாருக்கும் வேண்டுகோள், திரைப்பட தயாரிப்பாளர் உங்களால் என்ன முடியுதோ ஒரே ஒரு ரூபாயாக இருந்தால் கூட, அதுதான் ஒரு ரூபாய் கூட இங்கே வந்து ஒரு மூட்டை அரிசி மற்றவங்களுக்கு சாதாரணம், ஆனால் வாங்குற அந்த தொழிலாளிக்கு ஒரு மூட்டை அரிசி வந்து மிகப்பெரிய ஒரு ரூபா தெரியுது. அதனால் ஒரு ரூபாய்ங்கிறது கம்மியாக தெரியலாம், ஆனால் மொத்தமாக சேரும்போது அது மிகப்பெரிய ஒரு பெருத்துளியாக மாறும். அதனால தான் எங்களுடைய தொழிலாளருடைய ஒரு ஒரு தொழிலாளியும் ஒரு ரூபாயை சேர்த்து இந்த இதுவாக நன்கொடையாக கொடுக்க விரும்புகிறோம். நேற்று வந்து ஒரு பேர் தெரியாது, ஆமாம், இது போல் வந்து இன்னொரு இந்த 2.5 கோடியில் வந்து ஒருத்தரோட இது வந்து ஒரு 25 லட்சம் ரூபா வந்து நன்கொடை கொடுத்துருக்காரு. அவரோட பேரை மட்டும் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டார். அதனால் வந்து நாங்கள் அந்த பேரை சொல்ல விரும்பலை. அவரோட நிபந்தனையே வந்து தன்னோட பேரை தெரிவிக்கக்கூடாதுங்கிறது தான். அதனால் அதை நான் தெரிவிக்கிறோம். இருந்தாலும் வந்து திரைப்படத்துறையை சேர்ந்த ஒருத்தர் வந்து 25 லாக்ஸ் எங்களுக்கு நன்கொடையாக கொடுத்துருக்காரு. அதுபோல் வந்து எல்லாருக்கும் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். நேற்று வந்து ஒரு வீடியோ நாங்கள் பார்த்தோம், நான் பார்த்தேன். அது என்னென்னா, இத்தாலியில் வந்து ரோம் சிட்டியில் மெயின் மார்க்கெட் பிளேஸில் 40 ஃப்ளோர் கொண்ட ஒரு ஹோட்டல் உள்ள ஒரு கோடீஸ்வரன், அவரோட குடும்பத்தினர் வந்து மொத்தமாக வந்து இந்த கொரோனா இதில் வந்து இறந்துட்டாங்க, பாதிக்கப்பட்டு இறந்துட்டாங்க. தனி மனிதனாக இருந்த அவர் வந்து முந்தானத்து அந்த ஹோட்டல் மேலேருந்து குஜி சசூதிட்டு, இவ்வளோ பெரிய கோடீஸ்வரனுக்கு வந்து எதுவுமே இல்லாமல் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இது. அப்போ இந்த நேரத்தில் வந்து நம்மளால் முடிஞ்ச அனைத்து உதவிகளையும் பண்ண வேண்டியது அனைவரோட கடமை, திரைப்பட கலைஞரோட கடமை மட்டும் இல்லை, அனைத்து மக்களோட கடமை. வந்து இந்த நேரத்தில் வந்து மத்திய மாநில அரசாங்கங்கள் மிகச்சரியான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்களோட இணைந்து. ஏன்னா சில குறைகளை கண்டுபிடிச்சி சொல்லலாம், முன்னாடி சொல்லலாம், பின்னாடி சொல்லியிருக்கலாம், இதெல்லாம் ஓகே, ஆனால் அதையெல்லாம் மீறி இந்த நேரத்தில் வந்து மிக அசாதாரணமான சூழ்நிலையை வந்து கண்ட்ரோல் பண்ணி இன்றைக்கி வந்து ஒரு சரியான இதில் வந்து அரசாங்கம் போயிட்டுருக்கு. அந்த அரசுகளுக்கு இந்த நேரத்தில் உதவி பண்ண வேண்டியது ஒவ்வொரு மனிதனோட கடமை, அதை அனைவரும் செய்ய வேண்டும்ங்கிறது எங்களுடைய வேண்டுகோள். அதுபோல் வந்து அரசுக்கு கூட நாங்கள் ஒரு கோரிக்கை வைக்க விரும்புகிறோம். அதாவது நேற்று வந்து முதலமைச்சர் வந்து பல்வேறு அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு, விடுபட்ட தொழிலாளர்களுக்கெல்லாம் வந்து அந்த 1,000 ரூபா வந்து இது அறிவிச்சிருக்காங்க. அதில் வந்து திரைப்பட தொழிலாளர்களோட இது வந்து விடுபட்டு போயிருக்கு. அதை வந்து தயவுசெய்து அந்த அமைப்பு சாரா தொழிலாளர்கள் இதோட வரிசையில் திரைப்பட தொழிலாளர்களையும் சேர்க்கணுங்கிறது எங்களுடைய வேண்டுகோள். அது தமிழக அரசு தயவுசெய்து நாங்கள் ஏற்கனவே கடிதம் கொடுத்துருக்கோம் முதல்வர் அவர்களுக்கும், எங்கள் துறை அமைச்சர் மாண்புமிகு கடம்பூர் ராஜ் அவர்களுக்கும், தொழிலாளர் நலத்துறை அமைச்சருக்கும் எங்களுடைய வேண்டுகோள். எங்கள் இது வந்து விடுபட்ட எங்களுடைய சங்கத்தை, எங்கள் அமைப்பு சாரா தொழிலாளர் அமைப்பு சேர்த்து அந்த அவங்களுக்கு என்ன உதவி பண்ணுறீங்களோ
அந்த உதவியை எங்கள் தொழிலாளர்களும் பண்ண வேணுங்கிறது எங்களோட வேண்டுகோள். நன்றி. இது பொதுவான இப்போது முதல்ல அந்த கோரிக்கை தான் வச்சோம். முதல் கோரிக்கையே வந்து இந்த துறையால் வளர்ந்து இன்றைக்கி நான் இந்த இடத்துல உட்காந்துருக்கேன்னா அந்த சினிமா தான் காரணம். அதுபோல இன்றைக்கி வந்து எல்லாரும் உட்காந்துருக்க எல்லாரும் இல்லை உயர்நிலையில் இருக்கிற அனைத்து தயாரிப்பாளர்களோ அல்லது நடிகரோ நடிகையரோ தொழில்நுட்ப கலைஞரோ விநியோகஸ்தரோ திரையரங்க உரிமையாளரோ அவங்க எல்லாருக்கும் வந்து வேறாக இருக்கிறது வந்து இந்த திரைப்பட தொழிலாளர்கள் தான். இந்த தொழிலாளிகளுக்கு இந்த நேரத்தில் வந்து தண்ணி ஊற்ற வேண்டியது, இந்த வேருக்கு தண்ணி ஊற்ற வேண்டியது, இந்த வேர் மூலம் பலன் அடைஞ்ச அனைவருக்கும் போதும். அதனால் வந்து நடிகர் நடிகர் மட்டும் இல்லாமல் எல்லாரும் டிஸ்ட்ரிபியூட்டர் எக்ஸிபிட்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் ஆர்டிஸ்ட்டு டெக்னீஷியன்ஸு ஈவன் இங்கே வெப்சைட்டில் இருக்கிற பல்வேறு இயக்குநர்கள் இசையமைப்பாளர்கள் இதில் வளர்ந்த இன்றைக்கி உதவக்கூடிய நீங்கள் ஒரு ரூபாயாக இருந்தால் கூட அது வந்து பணம் விஷயம் இல்லை, அந்த மனம் தான் இப்போ விஷயம். நீங்கள் ஒரு ரூபா கொடுத்தா கூட பரவாயில்ல, அந்த மனம் உதவ வேண்டுங்கிற ஒரு மனத்தை தான் நாங்கள் இப்போ உங்கள் வந்து எதிர்பார்க்குறோம். அதனால் தயவுசெய்து உங்களுடைய உதவியை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் சம்மேளன தொழிலாளர். இல்லை அப்படிலாம் இல்லை, அப்படிலாம் இல்லை. இப்போ இவங்களை யாருமே நாங்கள் அணுகல, யாருமே நாங்கள் அணுகல. நாங்கள் பத்திரிகை துறை மூலமாக ஊடகம் மூலமாக தான் எங்களோட வேண்டுகோள் கொடுத்தோம். அதுக்கப்புறமா கடிதம் அமைச்சோம். யாரையும் நாங்கள் நேரடியாக அணுகல, அவங்களா தான் இந்த உதவியை பண்ணாங்க. அதனால யாரையுமே நாங்கள் குறை சொல்ல விரும்பலை. இதை நாங்கள் மேலும் பண்ணுறது யாரையும் கம்பளம் பண்ணல, அவங்களா மனம் வந்து தான் இதை வந்து உதவி பண்ணாங்க. யாரும் வந்து எங்களை யாரும் நிராகரிக்கலாம் இல்லை. நாங்கள் யாரும் இது வரைக்கும் நேரடியாக போய் ஒருத்தரையும் வந்து நாங்கள் எந்த உதவி நாங்கள் S23 டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் லிங்கை கிளிக் செய்து 25 லட்சம் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள். அடையார் ஆனந்த பவன், உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும்.